நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி. மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது, கொரோனா வைரஸால் மக்கள் ஒவ்வொரு 2 முதல் 4 ஆண்டுகளுக்கு மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரித்தானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆய்வின் மூலம். அதாவது கொரோனா வைரஸ் என்பது அழியாமல் மீண்டும் மீண்டும் பல விகாரங்களாக உருமாற்றம் அடைந்து கொண்டே போகக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய நிலையில், ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் பிரிதொரு வைரஸால், அதாவது கொரோனாவினுடைய பிரிதொரு வகையின் மூலமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஈஸ்ட் என்ஸ்லா பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவர் பேராசிரியர் எதிர்கால விகாரங்கள் வெளிப்படுவது இயல்பானது என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறியிருக்கிறது. அதாவது நிச்சயமாக கடுமையான நோயை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்று சொல்லி முற்றுமுழுவாக கூறுவதற்கு அர்த்தமில்லை என்றாலும், ஒவ்வொரு உருமாறிய வைரஸும் என்ன செய்யும் என்று எங்களால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகவும், ஆகவே அதனை கணிப்பது மிகவும் கடினம் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே உருமாறக்கூடிய புதிய வகைகள் கவலைக்குரியவை அல்ல என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், அதே சமயம் கூறியிருக்கிறார். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிகவும் அவசியம் என்பது அவருடைய ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. அதே போல இப்போது இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் தற்போது பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய பல உருமாறிய கொரோனா வைரஸ்களுக்கு எதிராக மிக குறைந்த அளவான ஒரு பலனையே அளிக்கிறது என்று அரசாங்க நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே வைரஸ் உருமாற்றம் அடைவதைப் போல அதற்கேற்ப தடுப்பூசிகளையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறியிருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது, கொரோனா குறித்த தவறான தகவலை வெளியிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் முகநூல் பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது துளசி செடி ஒன்றில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஹார்வர்ட் வீரன் சொல்லக்கூடிய மாய்வள்ளி மருந்தால் கொரோனாவை அழித்து விடலாம் என்று நிக்கோலஸ் மதுரோ தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு மருத்துவ ரீதியான எந்த ஆதாரத்தையும் அவர் வெளியிடவில்லை. ஆகவே இந்த தகவல் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய மருத்துவ பரிந்துரைகளுக்கு எதிரானது என்பதால் அதிபரின் முகநூல் பக்கத்தை 1 மாத காலத்திற்கு ஃபேஸ்புக் நிறுவனம், அதாவது முகநூல் நிறுவனமானது முடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல செய்திகள் இருக்கும் பொழுது மியான்மரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓயாத போராட்டங்கள் தொடர்கவையாக மாறியிருக்கிறது. மியான்மர் பூமியானது இரத்த வெள்ளத்தில் மூழ்கி வருகிறது. இது தொடர்பாக நாங்கள் இன்றைய உலகம் 360 டிகிரியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது மியான்மரில் நடைபெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக அங்கே பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் உலகளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு உலக நாடுகளினுடைய கவனத்தையும் மியான்மர் பக்கம் திருப்பியிருக்கிறது. இதுவரை 12 நாடுகளில் சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இந்த செயலுக்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் 360 டிகிரியில். அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை பயங்கரவாதத்தின் ஆட்சி என்று நேற்று முன்தினம் நடந்த சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்படுகிறது. மியான்மரில் கடந்த மாதம் இராணுவம் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டதை எதிர்த்து போராட்டங்கள் என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து தீவிரமாக மாறியது. இது உலக அறிந்த ஒன்று. இராணுவ தலைநகர் மின்ஹாங்லாங் சொல்லக்கூடிய இடம், அதே சமயம் இராணுவ ஜெனரல்கள் ஆயுதப்படத்தை தினத்தை முன்னிட்டு ஆடம்பர விருந்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விடயமானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. நேற்று பல இறுதி ஊர்வலங்கள் கூட மியான்மரில் இடம்பெற்றதாக மியான்மர் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது சில இறுதி ஊர்வலங்களில் இராணுவம் தலையிட முற்பட்டதாகவும் செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இவ்வாறான நிலையில் கடுமையான வன்முறை பிரயோகிக்கப்படும் என்று இராணுவம் தெரிவித்த பிறகும் ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிரான போராட்டக்காரர்கள் நேற்று முன்தினம் வீதிகளில் குவிந்திருந்தார்கள். மியான்மர் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட மிகவும் வன்மையான நடவடிக்கைகளை இராணுவம் எடுத்து வருகிறது. மியான்மர் நாட்டைச் சேர்ந்த செய்தி ஊடகமான மியான்மர் நவ் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 114 என்று கூறியிருந்தது. அதாவது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் கொல்லப்படுவதாகவும் பல 100 பேர் காயமுற்றி இருப்பதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்று ஐக்கிய நாடுகளினுடைய சபை அறிவித்திருக்கிறது. ஆகவே நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் ஒரு 13 வயது சிறுமியும் அங்கே அடக்கம் என்று அரசியல் கைதிகளுக்கான உதவி கூட்டமைப்பு ஏஏபிபி என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறார். ஆகவே மியான்மரை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் வன்முறைகள் என்பது மிகவும் பாரிய அளவில் உருவெடுத்து கொண்டிருக்கிறது, தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். தொடர்ந்து இந்த செய்தி குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து LG OLED TV color that goes beyond clarity பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் Vision Care இணைந்து கொண்டிருக்கிறோம் உலகம் 360 டிகிரியோடு. மியான்மரில் நடைபெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக 114 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் உலகளவில் மிகப்பெரியதொரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் உலக நாடுகளினுடைய கவனத்தையும் மியான்மர் மீது திருப்பி இருக்கிறது. இதுவரை 12 நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இந்த செயலுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்தும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் உலகம் 360 டிகிரியில். மியான்மரில் ஜனநாயக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இராணுவம் ஆட்சிக்கு வந்ததை எதிர்த்து நடந்த போராட்டங்களில் இதுவரை 400 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே சமயம் வெள்ளிக்கிழமை அரசு தொலைக்காட்சி முந்தைய அசிங்கமான மரணங்களில் இருந்து மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தங்கள் தலையிலோ அல்லது முதுகிலோ சிடப்படும் ஆபத்து உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இராணுவத்தின் எச்சரிக்கையை ஒளிபரப்பியிருந்தது. இந்த விடயம் கூட மியான்மரை பொறுத்தவரைக்கும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட விடயமாக மாறியிருக்கிறது. அதாவது ஐக்கிய ராஜ்யம் உட்பட 12 நாடுகள் தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இணைந்து மியான்மரை பொறுத்தவரைக்கும் அங்கே இராணுவம் செய்து வரக்கூடிய அத்துமீறல்களை கண்டித்து கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இராணுவம் என்பது சர்வதேச தரத்திலான ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடியது, அது மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர துன்புறுத்தக்கூடாது என்று அந்த கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் அந்த கூட்டு அறிக்கையில் தங்களுடைய கையொப்பத்தை இட்டிருக்கிறார்கள். மரணங்களை பார்த்து அதிர்ச்சியில் உள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. இராணுவத்தின் மீது குற்றம் சாட்டிய அமெரிக்க உள்துறை செயலாளரான ஆண்டனி பிளிங்டன், சிலருடைய சேவைக்காக மக்களின் உயிர் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறுகிறார். அதே போல ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளரான ஆண்டனியோ குட்ரஸ் வன்முறைகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறுகிறார். பிரிட்டனை பொறுத்தவரைக்கும் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் டிராப் மியான்மர் இராணுவத்தின் செயல் மிகவும் தரம் தாழ்ந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் தங்களுடைய கடுமையான வன்முறைகளை தங்களுடைய வன்முறையை பார்த்த பிறகு கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார். ஏனெனில் நேற்று முன்தினமும் அங்கே மியான்மரை பொறுத்த பிடிக்கும் மிகவும் வன்முறைகள் மேலோங்கி இருந்தது என்று நாளேடுகள் குறிப்பாக சுட்டுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் சீனாவும் ரஷ்யாவும் மியான்மர் குறித்து எந்த விதமான விமர்சனங்களையும் எழுப்பவில்லை. அதாவது இரு நாடுகளும் வாய் திறக்காது மௌனம் காத்து வருகிறது. அப்படி என்றால் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு என்று ஒன்று நடாத்தப்பட்டால் அதில் இந்த இரு நாடுகளும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று வாக்களிக்க இடம் இருக்கிறது என்பது சூழலை சற்றே கடினமாக்குறது என்று சொல்லக்கூடிய விடயமானது அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில்
மிகவும் ஆழமாக குறிப்பிடக்கூடிய விடயமாக இந்த விடயம் மாறியிருக்கிறது. ஏனைய நாடுகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது சீனாவும் ரஷ்யாவும் மௌனம் காப்பதே பின்புலத்தில் இரு நாடுகளும் இருக்கிறதா? ஏற்கனவே சீனா தான் மியான்மருக்கு மிகவும் துணை போகிறது என்று பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஏற்கனவே மியான்மர் போராட்டக்காரர்கள் சீனாவினுடைய தொழில்நுட்பங்கள், அதே சமயம் தொழில்நுட்ப கூடங்களை எல்லாம் அடித்து நொறுக்கியிருந்த சம்பவங்களும் பேசுபொருளாக மாறியிருந்தது. ஆகவே இந்த ஒரு விவகாரத்திலும் சீனாவும் ரஷ்யாவும் வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள். அதே போல சனிக்கிழமை போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நேற்றைய தினம் அவர்களுடைய குடும்பத்தினரால் இரங்கல் நிகழ்ச்சி கூட நடாத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூடு குறித்து இராணுவம் கூட, மியான்மர் இராணுவம் கூட எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இராணுவ தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டு இராணுவம் பேரணி நடாத்தி இருக்கிறது. அப்பொழுது இராணுவ தலைவரான மின் ஆங்லியாங் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார். நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். வன்முறைகள் நடத்தப்படுவதை கண்டித்தும் அவர் பேசியிருக்கிறார் என்று செய்திகள் கூறுகிறது. ஆகவே இவ்வாறான நிலையில் மியான்மர் தலைநகரில் ஆடம்பரமான விருந்து நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பல எதிர்ப்புகளும் மேலோங்கி இருக்கிறது. இராணுவம் போராட்டக்காரர்கள் என்று யாருமே பின்வாங்காத ஒரு நிலையில் நிலையான தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை மக்கள் பயமுறுத்துவதன் மூலம் அடைந்துவிடலாம் என்று இராணுவம் நினைக்கிறது என்று கூறப்படக்கூடிய அதே வேளையில் வீதியில் இறங்கி போராடக்கூடிய இளைஞர்கள் இராணுவத்தின் ஆட்சியே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதில் முழுமூச்சாக இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டு தரப்பும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் போராட்டத்தை நசுக்குவதற்கு இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது இதுவரை இல்லாத வகையில் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கண்மூடித்தனமாகவும் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ வீரர்கள் போராட்டக்காரர்களை குருவியை சுடுவது போல சுட்டு தள்ளினார்கள். இதனால் இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்த நாளிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 114 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகவும் துன்பகரமான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதில் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை மட்டும்தான் காணுற வேண்டிய தருணம். சர்வதேசங்கள் தங்களுடைய கண்டனங்களை மட்டும் வெளியிட்டுக் கொண்டிருந்தால் அனைத்துமே சரியாகிவிடுமா என்ற பரவலான கேள்விகள் இருக்கிறது. கண்டனங்களை வெளியிடுவதோடு மட்டும் சர்வதேசம் நின்று விடுகிறது. அதற்கான முன் நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை இதுவரை. ஆகவே உயிரிழப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. மியான்மரை பொறுத்தவரைக்கும் முடிவுகள் எப்படி அமையப் போகிறது? கனத்த மனத்துடன் நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.